அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் உங்கள் பிரசீதி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, கொஞ்சம் திருநீர் நாத்திகத்தை ஆத்திகவாதியாக மாற்றியது. என்னது? கொஞ்சம் திருநீர் நாத்திகத்தை ஆத்திகவாதியாக மாற்றியது. இந்த தலைப்பு அப்படியே உள் வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இவருடைய பேனா தலை குனிந்த போதெல்லாம் நம்முடைய சமயமும் சமுதாயமும் தலை நிமிர்ந்தது என்றால் சட்டென்று உங்கள் நினைவுக்கு வருவது கவியரசு கண்ணதாசன். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவி பேரரசு அவர். அப்பேற்பட்ட அந்த கவியரசு கண்ணதாசன் ஆரம்ப காலத்தில் மிகச்சிறந்த எல்லா புத்தகங்களையும் வாசித்தாலும் கூட நாத்திகவாதியாகத்தான் பயணப்பட்டார். அப்பேற்பட்ட கண்ணதாசனின் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தியவர் நாம் அவ்வப்போது அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சிந்திக்கக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குருவினுடைய சிறப்பு. இந்த இரண்டு செய்திகளையும் அப்படியே உள்வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் திருநீர் நாத்திகவாதியை ஆத்திகவாதியாக மாற்றியது. கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு சிறந்த எழுத்தாளர், எவ்வளவு சிறந்த கவிஞர் என்பது உங்களுக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நாத்திகவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். திரையுலகில் அவர் மின்னி மிளிர்ந்து கொடிகட்டி பறந்த நேரம். சாண்டோ சின்னப்பா தேவரும் கவியரசு கண்ணதாசனும் நல்ல நண்பர்கள். அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 3 தயாரிப்பாளர்களுக்கு 30 பாடல்களுக்கு மேல் எழுதி கை நிறைய பணத்தை பார்த்த ஒரு மேதை பாட்டுலகில் கண்ணதாசன்தான். அவருக்கு நிகர் அவர்தான். சாண்டோ சின்னப்பா தேவருடைய ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவதற்கு முன்தொகை பெறப்பட்டது. இருவரும் சேர்ந்து அந்த படப்பதிவுக்கான வேலையை செய்துவிட்டு காரிலே காஞ்சிபுரம் நோக்கி பயணப்படுகின்ற போது, அவர்கள் வேலையாக பயணப்படுகின்ற போது மிகப்பெரிய சாலை விபத்து. இருவரையும் கொண்டு வந்து சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். நடந்த உண்மை சத்திய பதிவு இது. இது கண்ணதாசன் தன்னுடைய சுயசரிதையில் பதிவு செய்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாண்டோ சின்னப்பா தேவர் மிகச்சிறந்த முருக பக்தர். நின்னால் முருகா, எழுந்தால் முருகா என்று சொல்லக்கூடியவர். காஞ்சி மகான் மீது கருணையோடு பக்தி செலுத்தக்கூடியவர். கண்ணதாசன் குத்துயிரும் குலையுருமாக 48 மணி நேரம் கடக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னபோது வருத்தத்தோடு காஞ்சிபுரத்தை நோக்கி சாண்டோ சின்னப்பா தேவர் உள்ளே செல்கின்றார். பெரியவர் நலம் விசாரித்துவிட்டு அவர் கையில் கொஞ்சம் திருநீரையும் சில பிரசாதங்களையும் கொடுத்துவிட்டு இதை நேரே மருத்துவமனைக்கு சென்று கண்ணதாசனின் நெற்றியில் பூசு, எல்லாம் குணமாகிவிடும் என்றார். சின்னப்ப தேவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. பெரியவா கேட்டா, என்ன நாத்திகவாதிக்கு விபூதி பூச சொல்கிறேன்னு சொல்கிறியா? அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன், நீ போ நீ போ நீ போ அப்படின்ட்டார். இரவோடு இரவாக வருகிறார். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணதாசன் நெற்றி நிறைய திருநீரை பூசிவிட்டு மிச்ச விபூதியை ஒரு பொட்டலமாக கட்டி அந்த தலகாணிக்கு கீழே வச்சுட்டு சாண்டோ சின்னப்பா தேவர் போயிட்டார். மறுநாள் கதிரவன் உதிக்கிறது. காலை நேரத்தில் எப்பொழுதுமே மருத்துவமனையில் கண் வெடித்தவுடன் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய கண்ணதாசன் கண்ணாடியை எடுத்து பார்க்கிறார். நெற்றி நிறைய திருநீர், ஒரே சத்தம். அந்த நேரத்தில் சின்னப்பா தேவர் உள்ளே வரார். என்ன பிரச்சனைன்னார். நடந்த விஷயத்தை சொன்னார். பெரியவாளை நேற்றுக்கு போய் பார்த்தேன், நீ சீக்கிரம் குணமாயிடுவ, உன் நெத்தியில் இதை பூச சொன்னார்னாரு. தார தாரையாக கண்ணதாசன் கண்ணீர் விட்டிருக்காரு. நடந்ததா? உண்மையா? சத்தியமா? சத்தியம், உண்மை பெரியவா கொடுக்க சொன்னான். 10 நாளைக்கு முன்னாடி காஞ்சி மடத்துக்கு எதிராப்பில் தான் ஒரு திராவிடக் கழக கூட்டத்தில் நான் பங்கு பெற்று இறை வழிபாட்டை கொச்சைப்படுத்தி மடங்களை அசைக்கப்படுத்தி பெரியவரையும் தவறான சொற்களால் சொன்னேன். அந்த பெரியவரா இதை கொடுத்து விட்டார். ஆமாம், 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆனார் கண்ணதாசன். நேராக மடத்திற்குள் சென்றார். பெரியவரை நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார். அப்பொழுது பெரியவர் சொன்னார், ஏன் தயக்கம் காட்டுகிறாய்? உன்னுடைய அப்பாவும் உன்னுடைய தாத்தாவும்
வரதராஜ பெருமானுக்கும் ஏகாம்பரேசருக்கும் நிறைய கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். ஏன், சமீபத்தில் உன்னுடைய தந்தையார் காமாட்சிக்கு செய்த கைங்கரியத்தை நான் அறிவேன். அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நீ ஒருபோதும் நாத்தியவாதியாக இருக்க முடியாது. இனி உன்னுடைய படைப்புகள் இந்து தர்மத்தை, இந்து சமயத்தை, இந்து சமயத்தின் மேன்மையை பறைசாற்றக்கூடிய காற்றணுக்களிலெல்லாம் கடந்து சென்று நிலைத்து நிற்கும் என்று சொல்லி ஒரு எழுதுகோலை தூக்கி போட்டுட்டு நேராக உள்ளே போனாராம். அதற்கு பிறகு பெரியவர் ஆசீர்வாதத்தோடு கவியரசு கண்ணதாசன் எழுதியதுதான் இந்து மதம். அவர் எழுதுகின்றார், நாத்திகவாதியாக இருந்த என்னை நான் செய்த தவறையும் பொறுத்து கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு விபூதி பிரசாதம் கொடுத்து எனக்கு அருள்வாக்கு சொல்லி இந்த நாத்திகவாதியை ஆத்திகவாதியாக மாற்றி அர்த்தமுள்ள இந்து மதம் படைக்கச் செய்தது பெரியவர் தந்த இந்த ஒற்றை திருநீர். இதுபோன்ற சுவையான செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.